லெட்டர் பி, கேபிட்டல் லெட்டர் பி அண்ட் ஸ்மால் லெட்டர் பி. இப்போ நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்க டாப் லைன்லேருந்து கீழே இருக்க பாட்டம் லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா மேலே இருக்க டாப்லேருந்து மிடில் லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கர்வ் போட்டுக்கிறோம். அப்புறம் அந்த செகண்ட் லைன்லேருந்து அந்த கர்வ்லேருந்தே நம்ம திரும்ப இன்னொரு கர்வ் பாட்டம் லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போடணும். இதுதான் கேபிட்டல் லெட்டர் பி. தென் ஸ்மால் லெட்டர் பி வந்து நம்ம மேலே லைன்லேருந்து கீழே லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு மிடில் லைன்லேருந்து பாட்டம் லைனை டச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு குட்டி கர்வ் போடணும். ஸோ இது அந்த லைன் மிடில் லைன்லேருந்து பாட்டம் லைனை டச் பண்ணியிருக்கணும். இது ஸ்மால் பி. இப்போது இதே மாதிரி நம்ம இன்னொரு பி எழுதலாம். மேலே லைன்லேருந்து கீழே லைனை டச் பண்ணுற மாதிரி டாப் டு பாட்டமில் ஒரு ஸ்ட்ரைட் லைன், தென் மேலே டாப்லேருந்து மிடில் லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கர்வ், தென் மிடில் லைன்லேருந்து பாட்டம் லைனை டச் பண்ணுற மாதிரி இன்னொரு கர்வ். இது கேபிட்டல் லெட்டர் பி. இப்போது நம்ம ஸ்மால் லெட்டர் பி பார்க்கலாம். மேலே லைன்லேருந்து கீழே லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்போது மிடில் லைன்லேருந்து நம்ம பாட்டம் லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போடணும். ஸோ இப்படி தான் நம்ம பி எழுதணும். இன்றைக்கி கேப்ஸ் பி அண்ட் ஸ்மால் பி எப்படி எழுதணும்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.